என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். எஸ்பி ஜனநாதன் யார்? ஜனநாதன் யார்னா, இப்போத்துக்கு சினிமாக்காரன். ஜனநாதன் வந்து ஒரு அரசியல் ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞராக இருந்தார். தன்னுடைய அரசியல் கருத்துக்கள் வந்து சினிமான்றது ஒரு பெரிய மீடியா, எம்ஜிஆர்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, கலைஞர்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மீடியாவுக்குள்ளே நுழையும் போது நாம் என்ன த்ரோ, லாங் த்ரோ, எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிற ஒரு இது அப்படின்றதால நான் அதை சூஸ் பண்ணேன். நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் ஒரு பெரிய கலைஞனோ கலை ஆர்வம் மிக்கவனோ சினிமாக்காக தேடி தேடி போராடினா அப்படி ஒரு ஆள் இல்லை. சென்னையில் பிறந்தவன், சென்னையில் வளர்ந்தவன். அதனால் நிதானமாக என்னால் போராட முடிஞ்சிது. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில்? நான் வந்து பூர்வீக தஞ்சை மாவட்டம், எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம். ஆனால் நாங்கள் குடும்பம் எல்லாமே பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. சென்னையில் வாழ்நிலை வந்து இருக்கிறதுலே ரொம்ப, இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஒரு கீழ், ரொம்ப கடைசி மட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை தான். இது சொன்னால் அதிர்ச்சியாக கூட உங்களுக்கு இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது, சிம்னி விளக்கில் தான் நான் படித்தேன். ஓ, ஆமாம். எங்கள் வீட்டில் டாய்லெட்டு கிடையாது, சாந்தம் பீச் தான் என்னுடைய டாய்லெட்டு. ஓ, ஆமாம், இவ்வளோ தான். எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை, நான் அந்த கடைசி பையன். படித்தவன் எனக்கு அண்ணன் ஒருத்தர் 4வது படித்தவர், ஒருத்தர் 6வது படித்தவர், ஒருத்தர் 1 மெட்ரிக் படித்தவர். இவ்வளோ தான் படிப்பு. ஹையஸ்ட் மெட்ரிக் தான், ஹையஸ்ட் மெட்ரிக் தான். அப்பா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. இதெல்லாம் இவ்வளோ பின்னடைவுகள் கொண்ட ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸோடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. அதை நான் எஸ்எல்சி படிக்கிறதே என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பூரா பெரிய படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுனது. நானே அவன் படிக்கிறவன்பான்னு சொல்லிட்டு உதவும். ஏன்னா அப்போனா என் கூட இருக்கிறவங்களாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். என்னை சுற்றி இருந்த மயிலாப்பூர் அப்படின்னவுன்னு எல்லாருமே ஒன்று கேலியிலையும் சரி சீரியஸாகவும் சரி ரெண்டு பேரும் ஒன்று சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க மயிலாப்பூர் வந்து கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த அக்ரஹார தெருவை மட்டும் சொல்கிறாங்க. அந்த அக்ரஹார தெருவும் மயிலாப்பூர் தான், நொச்சிக்குப்பும் மயிலாப்பூர் தான், ரொமிங்குப்பும் மயிலாப்பூர் தான். ஸோ இது வந்து மயிலை மார்க்கெட்டும் மயிலாப்பூர் தான். அது இது வந்து ஒரு கலவையான எல்லா மக்களும் மிக்ஸ் ஆகி வாழ்கிற ஒரு முக்கியமான இடம். அது மயிலாப்பூர் மிக சிறந்த ஒரு இடம். அங்கே தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். இன்னி வரைக்கும் எனக்கு அங்கே தான் வீடு. ஸ்கூல் முடித்த பிறகு மெட்ராஸில் பொறுத்த வரைக்கும் சார், நிறைய பேருக்கு என்னென்னா இளைஞர்கள் என்ன செய்யுதுன்னே தெரியாது. குறிப்பாக வந்து நானே, நான் தான் லாஸ்ட் எஸ்எஸ்சி, எனக்கு வந்து எது ஸ்பெஷல் கோர்ஸ் எடுக்கணும்னே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அட்மாஸ்பியர் படிப்பது கிடையாது, எதை படிக்கிறதுன்னு கூட தெரியாது. கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் வந்து அந்த ப்ளஸ் டூன்னு இப்போ சொல்கிற மாதிரி தான் பியூசி, கடைசி பியூசி அதை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கே தெரியாது. எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா தான் எடுத்து பார்த்து சொல்கிறார். நான் நேச்சுரல் சயின்ஸில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன், டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன். 6 டாக்டர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், நான் ஒண்டி தான் டிஸ்டிங்ஷன் வாங்கினவன். நான் படிக்கலை, அவன்லாம் படித்தேன். அப்போ கைட்லைன்ஸ் ஒரு பெரியது. இப்படி எதுவுமே வழி தெரியாமல் சென்னையில் வந்து இப்படி வழி தெரியாத இளைஞர்கள் வந்து எல்லா தொழிலும் செய்வாங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங் வைப்பாங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது தொழில் எடுபடி வேலை செய்வாங்க, எந்தாவது ஒரு வேலை ஸ்விக்கியில் போகிறாங்கல்ல, இப்போ அதுக்கு போகிறாங்க, அது போகிற ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. அப்படி நான் செய்யாத வேலையே கிடையாது. புள்ளியார் கூட கூட விற்றுருக்குறேன் நான், புள்ளியார் கூட கூட விற்றுருக்குறேன் நம்ம. அன்னைக்கு புள்ளியார் சீசன்னா சீசன் பிஸ்னஸ்ஸு, அப்படி தான் வாழ்க்கை போட்டுருந்தது. அப்போ எனக்கு அரசியல் சார்பார்னு அரசியலில் எங்கள் குடும்பம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இதில் இருந்தது. அதில் வந்து நான் திமுக இளைஞர் அணி செயலாளராக இருந்தீங்க? ஆமாம், இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு மார்க்சிய கருத்துக்கள் மேலே எனக்கு அபிமானம் வந்தது. நான் அதை நோக்கி பயணப்பட்டேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாராயம் கூட வித்துட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகை குறிப்பை பார்த்தேன். அப்போ வந்து சாராய கடை ஏலத்துக்கு வருது. தமிழ்நாடு அரசு அண்ணா 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டு, ஆமாம், அப்படின்னா லாட்ரி டிக்கெட்டை விடுது. அப்போ விழுந்தால் வீட்டுக்கு, விழா விட்டால் நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கோஷம் வைக்கிறாரு. இது திமுக ஃபேமிலி. எங்கள் அண்ணன் அப்போ வந்து மயிலை மார்க்கெட்டில் மீன் வெட்டிட்டு இருக்கிறாரு. மீனவர் கிடையாதுண்ணா, அதாவது எல்லாருமே எல்லா வேலையும் மீன் வெட்டிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஒரு பட்டாணி கடை வச்சுருக்குறோம், இதுதான் எங்களுடைய கடை வச்சுருக்குறோம். அப்போது அதில் 100,000 ரூபாய் எங்கள் அண்ணனுக்கு தான் முதல் பரிசு விழுது. ஓ, லாட்ரியில்? லாட்ரியில் தமிழ்நாட்டின் முதல் லட்சாதிபதி எங்கள் அண்ணன் தான். ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமாம்,
அப்போ வந்து நாட்டு சில லட்சம் வச்சு அப்போ கலைஞர் வந்து மதுவிலக் கொள்கையில் வேறு முடிவு எடுக்கிறாங்க. சாராய கடைகளை திறக்கிறாங்க. திறக்கும் போது அந்த ஏலம் எடுத்து எடுக்கிற முறை, அது ஒரு பெரிய முறை அது. அது அரசு கடைகளை ஏலம் எடுப்பது. அதில் வந்து மெட்ராஸ் ஹார்பர் இருக்குங்களா, மெட்ராஸ் ஹார்பரில் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையன் போயிருக்கேன் ஒரு தடவை. கடை எண் 7 அது வந்து மெட்ராஸ் ஹார்பரில் எதிர்க்க ஒரு சாராய கடைன்னா பார்த்துங்க. அந்த கடை எங்கள் அண்ணன் தான் ஏலம் எடுத்தார். அப்போது எங்கள் அண்ணன் ஒரு நாள் வந்து சினிமா எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டு எடுப்போமே அப்படின்னு பேசும்போது, அப்போ எனக்கு ஒரு சின்னதாக இல்லை, நான் அடமானம் வைக்க வேணாம், நான் சினிமாவில் இதை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தேன். வந்து நான் எதையும் அடமானம் வைக்கல, நான் உழைச்சேன். அதுக்கப்புறம் சினிமா டைரக்டரும் ஆகிட்டேன், நேஷனல் அவார்டும் ஆகிட்டேன் முதல் படத்தில். எம்ஜிஆர் படம் மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேறு படங்களை பார்க்கக்கூடாதுன்னு பார்க்க போக மாட்டேன். சிவாஜி படம்லாம் பார்க்க மாட்டேன், சிவாஜி படம் கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப லேட்டராக தான் எனக்கு சிவாஜி யாருன்ற டைமென்ஷனே தெரிஞ்சுது. எம்ஜிஆர் எனக்கு உடனே ஒட்டிக்கிட்டார், சிவாஜி லேட்டாக தான் புரியுது. அதன் பிறகு நான் இப்போது கருத்து கூட, இப்போ நான் சீரியஸான கருத்து சொல்கிறேன்னா, உலகத்தில் எம்ஜிஆர் போல் ஒரு நடிகனே கிடையாது. ஏன்னா தன்னுடைய எல்லா படங்கள்லையும் ஒன்று சொல்லணும்னு நினச்ச ஒரு நடிகனை இது வரைக்கும் உலகத்தில் பார்த்துருக்குமான்னு தெரியல. அது மாதிரி எல்லா டைமென்ஷன்லையும் நடிக்க முடிஞ்ச ஒரு நடிகன் கிடைப்பாரான்னு பார்த்தா சிவாஜி கணேசன் வண்டி தான் தெரியுறாரு எனக்கு. மிஞ்சி இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு பெருசாக தெரியுது, நான் இவ்வளோ தான் பார்த்தது. எம்ஜிஆர் திமுக விட்டு பிரிஞ்ச பிறகு எங்கள் குடும்பத்தில் ரெண்டாக உடையுது. நாங்கள் 4 பேர் 5 பேர் அண்ணன் தம்பி, நான் கடைசியால். 2 பேர் அதிமுகவாகிறாங்க, 2 பேர் திமுகவாகிறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. நீங்கள் என்ன, நீங்கள் எனக்கு என்ன ஆகுறதுன்னு தெரியல. நம்ம எம்ஜிஆர் சிகரா இருக்குது கடைசி ஆள்னா, அண்ணனுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற முடிவுலேயே நான் பார்த்துட்டு, ஒரு அண்ணன் வந்து காலையில் சைக்கிள் எடுத்துன்னு அண்ணா டிஎம்கே ஊருள்ளதுக்கு எம்ஜிஆர் படம் கட்டின்னு போகிறான். ஒருத்தன் கலைஞர் படம் கட்டிங்கன்னு டிஎம்கே ஊருள்ளதுக்கு போகிறான். அங்கே வந்த உடனே என்ன பண்ணுவானுங்க, 2 பேரும் படத்தை கட்டிட்டு வீட்டில் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட ஒன்று அரசியல் பேசுவாங்க. எங்கள் அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க, ஆனால் அரசியல் பேசுவாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தது தான் எனக்கு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன, இந்த திமுகன்ற ஒரு பெரிய கட்சியாக உருவாயிடுச்சு, எம்ஜிஆர் வந்து உடைச்சிட்டாரு அப்படின்ற புரிதல். ஏன்னா எங்கள் பெரிய அண்ணன் திமுகவாகிட்டார். இப்போ 2-4 பேரில் 2 பேர் திமுக, 2 பேர் அதிமுகவாகிட்டாங்க இல்லைங்களா. அதில் பெரிய அண்ணன் திமுக சார்பு நிலையில் எடுக்கிறார். அதனால் அது வந்து சரியாக இருக்கும், பெரியவங்க எடுத்தால் சரியாக இருக்குன்ற மாதிரி நான் நினச்சி, அப்போத்துலேருந்து இந்த நிறைய பேர் திமுகாரங்க எம்ஜிஆர் படம் பார்ப்பதை நிறுத்துறது அப்படின்றது ஒரு சொல்லப்படாத ஒரு விதியாக அவங்க கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தான் நான் இளைஞரணி செயலர் தான் ஆகிறேன், திமுக கொள்கை மேலே அது அதை நோக்கி தான் போராடணுன்றது முடிவு வரேன். இந்த கட்டத்தில் எம்ஜிஆர் படத்தை பார்க்குறது நிறுத்திட்டீங்க? நான் படம் பார்க்குறது ஒன்று நிறுத்த முடியல என்னால். எனக்கு திரையில் ஒரு நடிகரை பார்த்த உடனே கைத்தட்டணும்னா எனக்கு எம்ஜிஆரை தவிர வேறு யார் மேலேயும் அந்த அபிமானம் வரலை. சிவாஜி நடிக்கும் போது எனக்கு கைத்தட்ட வந்தது, காட்டின உடனே கைத்தட்டுற ஒரு மனோபாவம் வந்து எம்ஜிஆர் உண்டி தான் அதை. ஸோ திமுக இளைஞரணி செயலாளராக இருந்தாலும் எம்ஜிஆர் படத்தை மானசீகமாக ரசித்து, நான் இப்போ கொஞ்சோண்டு சினிமா எனக்கு செய்யுது அப்படின்னா அது எம்ஜிஆர் தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் இப்போ இண்டஸ்ட்ரி கூட சொல்லிக்கிறேன், உதவி இயக்குநருக்கும் நடிகர்களுக்குமான உறவு இருக்கு. என்ன தான் இருந்தாலும் ஆசனாட்டு தான் போய் ஃபஸ்ட்டு ஷார்ட் ரெடின்னு சொல்ல போகிறேன். ஆமாம், எல்லா ஷார்ட்லாம் ரெடி இல்லை, கேமராமேன் லைட்டெல்லாம் பண்ணிக்கினு முடிச்சிருக்கிற செல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் ரெடின்னு சொல்ல போகிறவன் அசனேட்டர். யாரோ ஒரு அசனேட்டர் போகிறான், அவன் போகும்போது அவன் அங்கே தான் உறவு ஏற்படுது. என்னென்னா அந்த சீனை சொல்ல போகிறான், டைலாக் இந்த டைலாக்ஸ் தான் சொல்ல போகிறான், என்ன ஷார்ட்னா சொல்ல போகிறான். அப்படி சொல்ல போகும்போது எந்த அப்படியா இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நான் பார்த்தேன், பெரிய நடிகரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல நடிகர்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் வந்து என்னென்னா, நீ வந்து அப்படி போனேன்னு வச்சா, யோ ஷார்ட் ரெடியா அப்படின்னு கேட்பார். அவர் கேட்பார், அவர் யார் மினிஸ்டர்களோட பேசியிருந்துப்பார் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, மறுபடியும் நீங்கள் ரெஃபர் ஒன்றா பண்ணி பார்த்துங்க. அப்படி போனால் தானா ஷார்ட் ரெடியா அப்படின்னு, இல்லை சார் லைட்டிங் ஒரு லைட் ஒன்று இறக்கணும் ரெடியானு சொல்லி அப்படிங்க பேசினிருப்பார். எந்த நேரம் கூட இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டு கூட சார், நான் தான் கூட போ, அதுக்கு பிறகு நான் போகிறதாச்சு, கிட்ட போய் கிட்ட போனோன்னு ஷார்ட் ரெடியான்ட்டு உடனே எழுந்து எவ்வளோ பேசுறது வந்துடல சார், அவர்கிட்ட பிரேக் சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு தான் சார் வருது. இதில் வெயிட் பண்ணுங்கன்னு உங்களை சொல்கிறது இல்லை, வேணும் சொன்னதே கிடையாது சார். இது வரைக்கும் ஒரு நான் இதை வந்து இந்த கல்ச்சரை வந்து நான் எந்த நடிகர்கிட்டையும் நான் பார்க்கல. ஆனால் அது உண்மையாக இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கல்ச்சர், ஒரு கல்ச்சர் வந்து இதில் உச்சம். நான் ஏன் இந்த உச்சத்தை தொட்டதால தான் நான் இதை சொல்கிறேனே. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு ஷாட்டு நான் தான் செஞ்சுன்னுங்கிறேன், சிஜி ஷாட்டு, ராஜராஜன் சார் கேமரா, அலெக்சாண்டர் படம், அவர் வந்து மேக்கப் ரூமில் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறார், ரெடியாகினே இருக்கிறார். நாங்கள் லைட் பண்ணுறோம் சிஜி ஷார்ட்டுக்காக, இங்கே லைட்டு அங்கே லைட்டு நிறையா பண்ணினே இருக்கிறோம். 2 தடவை அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சார், ஷார்ட் ரெடியா ஷார்ட் ரெடியான்னு. ஷார்ட் ரெடியான்னு ஹீரோக்கிட்டேருந்து வருது சார் ஆள், நம்ம போய் கூப்பிட்டு அவன் தான் இருக்க சொல்லுங்கள் சார், நான் ரெடி பண்ணிட்டு சொல்லணும்ல, லைட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லி அனுப்புகிறேன். ஒன்று அவருக்கு யாரை போய் சொல்லியிருக்காங்க சார், அவனை கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன், இருக்க சொல்லுங்கள் சார்,
இன்னும் ஒரு ரெண்டு லைட் கட்டினோம்னு. ஏய், அவன் சொல்லினே இருப்பான் அதனால அப்படின்னு சொல்லிட்டு நேராக எழுந்து வந்துட்டேன் சார். நேராக எழுந்து வந்து கேமரா எதிர்க்க நின்று, ஓ நான் ரெடி, ஷார்ட் ரெடியாக இல்லையா அப்படின்னாரு. ராஜராஜனுக்கு ராஜராஜன் தான் கேமரா, நீங்கள் ஒன்றா கேளுங்க. ஆனால் அவர் வந்து ரெடி தான், நான் அப்போ சொல்கிறேன் ரெடி தான் சொல்லிட்டு ஷார்ட் எடுத்தோம். அப்படி தான், அப்படி ஒரு, அப்போது நம்மள அறியாமல நம்ம கிட்ட போயிடுவோம்ல, உங்களை அந்த பேரியர் கட்டுறாரு, பேரியரை உடச்சிடுறாருல, உடச்சிட்டு நம்மளோட இணைந்து பேசுகிறாருல, அது அவருடைய பெரிய. அதில் அவர் அந்த வெளி அரசியலுக்கு வந்து கூட அந்த இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு புதுசாக தெரியல. ஏன்னா அந்த மனிதன் நான் அந்த லெவலில் ஏறுவார், ஏன்னா அவருடைய பர்சனலாக நான் பார்த்துருக்கோம், அது அவருக்கு கூட ஏற முடியும் அவர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. விஜயகாந்த்க்கு அடுத்து உங்களை அது மாதிரி கவர்ந்த நடிகர் யார் இருக்காங்க? அது மாதிரி உங்களோட இல்லை என்னுடைய தொடர்பு இருந்த நடிகர் இல்லை, இந்த குறை பூரா நான் என்ன நினைக்கிறேன் சார், அவங்க சைடில் இல்லை, உங்கள் அவங்க என் சைடில் தான் நினைக்கிறேன் நான். இது வந்து அவங்களாம் யாரும் இது இல்லை, நம்ம தான் காரணம்ன்றது நான் நினைக்கிறேன். நாம் எப்படி சொல்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எதில் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்றது பொறுத்து தான். அது ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் கோயில் தாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த ஒண்டி சொல்கிறேன், அது ஒண்டி சொன்னால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபீலிங். தஞ்சாவூர் கோயில் நான் வந்து பக்திமான் கிடையாது, ராஜா வம்சம் தான் சரியானதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த காலத்தில் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் என்னவா இருந்தது, எல்லாம் முட்டா பசங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. உதாரணமாக இப்போ ஒரு இப்போ பிரச்சனை வந்தது, இப்போ தஞ்சாவூர் பிரச்சனை நடந்தது. தஞ்சாவூர் பிரச்சனை நடந்தபோது எல்லோரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. யாரும் வந்து என்ன பசங்க பேசுகிறாங்கன்னா, யார் பேசுனாலும் அதோடய சிறப்புன்னு பேசுகிறது பூரா சிறப்பே இல்லை. முதல்ல ஒரே கல்லுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு கல் கிடையாது மேலே, ஒரு கல் கிடையாது, நிழல் விழாதுன்னு சொல்லி ஒன்று பேசு, கற்பனை கதைகளை ஒன்றி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அறிஞர்களே. அப்புறம் 12 அடி உயரம் நந்தி, அது உயிரெழுத்தை குறிக்குது தமிழில், 18 அடி தூரம் அது மெய்யெழுத்தை குறிக்குது, 216 அடி உயரம் அது தமிழ் மொத்த எழுத்தை குறிக்குது அப்படின்னு எல்லாரும் நிறைய அறிஞர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் கேட்டுதான் இருக்கிறேன், ரொம்ப ராஜராஜ சோழன் அடிக்கணக்கே தெரியாது, முதல்ல அது தெரியல இவங்களுக்கு. அவங்க காலத்தில் அடியே கிடையாது, 1 அடிக்கு 12 இன்ச்சுன்றதுல அவனுக்கு தெரியாது. அதில் அடி கணக்கை நீ இதுக்கு இது இந்த கணக்கோடு போடவே முடியாது. இங்கே நடந்த மிகப்பெரிய விபத்தே அதுதான். அப்போ குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சனுக்கு அடிக்கணக்கு தெரியாது. அப்படி நிகழ்ந்திருந்தால் கூட தற்செயலாக நிகழ்ந்ததாக வச்சுக்கணும். ஆமாம், இவன் அடிக்கணக்கில் அளக்கிறான் அடி ஸ்கேல். இது வந்து நம்மளுடைய கணக்கு என்ன, நம்மளது 8 தான் சார் நம்பரு, 8 கணக்கு. கணக்கில் வந்து இப்போ நான் என் கம்பெனி பேர் பைனரி, 0 1 ரெண்டு எழுத்து வச்ச பைனரி, 8 வச்ச ஒரு கணக்கு நம்ம கணக்கு. 10 இருக்குது மெட்ரிக், இதான் டெசிமல், 10 இருக்குது டெசிமல். 16 இருக்கிற ஒரு நம்பர் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா டெசிமல். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு அடி கணக்கு தெரியாது சார், கிலோமீட்டர் கணக்கு தெரியாது, யாருக்கும் தெரியவில்லை. அமெரிக்கா போயிடும்போது காரில் போகிறேன், 100 100 போகுது, இன்னும் கொஞ்சம் மெருகு சார் அப்படின்றண்ணே. என்னங்க இவ்வளோ பாஸாக போகிறோம் இன்னும் மெருகின்றீங்க அப்படின்னா, இல்லை 100 நாங்களாம் 120 போவேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு நாம் 120 கிலோமீட்டரில் போவோம், இது 100 மைலில் போகுது. அங்கே மைல் கணக்கு தான், கிலோமீட்டர் கிடையாது, அங்கே லிட்டரு கிடையாது, கேலன் கணக்கு தான். அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸு இங்கிலீஷ் பேசுகிறவங்க. இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த மேத்தமெட்டிக்ஸ் என்ன, சயின்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, கிராவிடேஷன் பவர் அவன் எப்படி ஃபீல் பண்ணான், மந்த்தை எப்படி அவன் கேல்குலேட் பண்ணான், டே நைட் எப்படி யூஸ் பண்ணான், எல்லாம் உள்ளே இருக்கு இல்லையா. அது வந்து அதுதான் அந்த கண்ணதற்கு அதை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்ட்டு. அது தமிழர் பெருமைக்காகன்னு இல்லை, தமிழர் பெருமை, இந்தியர்களின் பெருமை, மனிதர்களின் பெருமை கூட அது. ஏன்னா இப்போ விலகாரம் வந்து பார்த்துட்டு அது என்ன சொல்கிறான், ஏலியன்ஸ் கட்டிச்சு, மனுஷன் கட்டியிருக்க முடியாது அப்படின்றான், ஏலியன்ஸ் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பெரிய உலகத்தில் வெள்ளையாகிறவெல்லாம் பெரிய ஆள், வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான், அவனே வந்து பார்த்துட்டு ஏலியன்ஸ் கட்டியிருக்கான் அப்படின்றாங்க. அப்புறம் தான் சொல்கிறான், இல்லையா மனுஷன் கட்டினது எப்படியா, ஐயோ அப்போனா இவ்வளோ கல் எப்படி தூக்குனானு போட்டு கொடுமைப்படுத்துகிறானுங்களோ அப்படின்றான் இவன். யாரும் அந்த சயின்ஸுக்குள்ளே போகல, அந்த காலகட்டத்தினுடைய விஞ்ஞானத்தினுக்குள்ளே போகல. நான் எப்படி கேமராவுக்கு பின்னால் இருந்தேன்னா அது மாதிரி அந்த அதன் பின்னால் இருந்தேன், என்ன நடந்திருக்கும் அதை அடிப்படையாக வச்சு ஒரு லவ் சப்ஜெக்டு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன் முன்கூட்டி. 12B வந்து ரஷ்ஷு வந்தது, 12B ரஷ்ஷு வந்தது. 12B ரஷ்ஷஸ் பார்த்து சாங்கெல்லாம் கட் பண்ணும்போது ஷாமை பார்க்குறீங்க, ஷாம் வந்து வெரி குட் ஸ்கேல் சார். அந்த ஷாமுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கேலே வந்து ரொம்ப பிரமாதமான ஸ்கேல். எனக்கு வந்து ஷாமை பார்த்த மாத்திரம் பிடிச்சிச்சு எனக்கு. ஆனால் அப்போ வந்து நான் ஒரு கேல்குலேஷன் தான் சார். அப்போ ஜீவா பண்ணுறாரு கேமரா, விவேக் காமெடி, பிரியதர்ஷன்
இது நிறைய டீ மிகுமே எல்லாம் 12B வந்து பெரிய டீ, இதில் அந்த படம் வரும்போதே கிளாமரான ஒரு இது. அது எப்படி இருந்தாலும் அந்த படம் வெற்றி அடையும், எப்படி இருந்தாலும் அந்த ஹீரோ சக்ஸஸ் ஆவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் 12B ரிலீஸுக்கு முன்னாடியே ரஷ்யா பார்த்துட்டு நான் ஷாமிகிட்ட போய் சொன்னேன், நானும் கல்யாணம் தான் போனோம், போய் இது மாதிரி இருக்காது. அவருக்கு என்னென்னா முதல் விஷயம் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகல, அதை அதுக்குள்ளே நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தர் புக் பண்ண வந்து ஒருத்தர் வந்து பேச வந்திருக்கிறான்னா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து உண்மையாகவும் சொன்னேன்னா வெறும் பார்த்துட்டு ஒரு கணக்கு கமர்ஷியல் கணக்காக நான் செய்யலை, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். கப்பலில் வரணும்னா அதுக்கு ஒரு இது வேணும், அது உனக்கு ஃபஸ்ட் ஷாட்டுக்கு நீ பேலன்ஸ் ஆகிட்ட அப்படின்னு அந்த இது அவர் அவருக்கு ஒரு இன்ஸ்பைர் ஆகிட்ட ஓகேட்டார். இப்போ என்ன ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்கு என்னென்னா, ஷாம் அங்கே ஓகேட்டார். அந்த கேப்டன் கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கதாநாயகி வந்து உண்மையாலுமே வந்து ஷாமுக்காக காத்துல வேற ஒருத்தனுக்காக காத்துட்ருக்குறான். அப்படி படம் பூரா கதாநாயகி யாருக்காக காத்துன்னு இருக்காளோ அவன் அந்த கேரக்டர்னு உயர்வான கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டருக்கு நான் வந்து யாரை கேட்கணும்னு தெரியல. நான் ஒன்றும் இல்லை, நீ இண்டஸ்ட்ரியில் விக்ரம் சாரை போய் கேட்டேன், அது கேட்குறதே கூட வந்து ஏன்னா அவனும் பெரிய ஹீரோ ஆகிட்டார், அவன்கிட்ட போய் இது இல்லை சார் நீ ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு அதான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டேன், விக்ரம் சார் கேட்டேன், மாதவனை கேட்டேன், நான் எல்லாரையும் கேட்டு கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். கதை கேட்டாங்களா அவங்களாம் குறைஞ்சபட்சம்? கதை கேட்டாங்க, கதை கதை எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து அப்புறம் தான் நான் வந்து சினிமா உள்ள இதை நினச்சேன், ரெண்டு ஹீரோவை முதல் பட இயக்குனர் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டேன்னா ஒருத்தன் தர்ற மாதிரி ஆகிட போகுது. சஞ்சய் தத்து இருக்காரு இவ்வளோ பெரிய ஹீரோ, ஷாருக் கான் ஒரே படத்தில் தூக்கி அடிச்சார். அந்த இது வந்து எல்லாருக்கும் அந்த அவங்க நியாயமாக இருக்குது, நான் உண்மையை போய் சொல்கிறேன். இப்படி சொல்ல 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 எல்லாரும் ஒரு ஐனா ஏற்கனவே நான் சொல்லாத ஆளே இல்லை. ஓ ஆமாம், எல்லாத்தையும் நான் போய் சொல்லிட்டேன். அப்புறம் அருண் விஜய்கிட்ட போய் சொன்னேன், அவர் வந்து என்ன சொன்னார், அவர் என்னை நம்புனார். நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னா ஒரு ஆளுங்கன்னா அது வந்து அருண் விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுதான், ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படம் நகர்ந்துருக்காரு. ஷாம் ஹீரோ ஸ்டேஜில், ஆ ஷாம் ஹீரோ சார், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம், புரியுது. ப்ரொடியூசர் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாரு, எல்லாருமே ரைட்டு. அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகாமல் மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், சார் நான் பொறுப்பு, அது வந்து ஒரு மிக உயர்வான கேரக்டர் சார். அது தன்னை சுற்றி வந்த பொண்ணை கடைசியில் இறக்கி விட்டு போகும்போது கூட அவன் வந்து உனக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு போனான், அதுக்காக வந்தான் சார் அவன். அதெல்லாம் அவன் வந்து குளோரிஃபைடு கேரக்டர். கடைசி நேரத்தில் கூட வந்து யாரோ நிறைய பேர் சொல்கிறாங்க, யார் பொண்ணோட சேர்றாங்களோ அவன் தான் ஹீரோ ஹீரோயின், அந்த பொண்ணோட அருண் தான் சேர்றது அதில் அவர் தான் ஹீரோ, இது செகண்ட் ஹீரோ அப்படின்லாம் கூடலாம் பெரிய உள்ளலாம் நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட் படம்ன்றதில் பல சர்ச்சைகள் நடக்கும் இல்லையா, அப்படி இல்லை எது இம்பேக்ட் பண்ணதோ கடைசியில் படத்தை வந்து நான் வந்து எங்கே பிடிக்கிறேன் ஷாம் போகிறார். ஆனால் இவர் அருண் விஜய் ரொம்ப பெரிய குளோரிஃபை ஆகிறார், ஏன்னா அதுக்காக வந்ததுக்காக. அருண் விஜய் அதை ஓகே பண்ணதால் உடனே நான் ஹீரோயின்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஷூட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன அதுக்கான வேலையை முதல்ல தூத்துக்குடியில் தொடங்குகிற வேலையை பார்த்துட்டு, தூத்துக்குடி ஆர்பார் வந்து நான் வந்து நான் அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடு கூட எடுத்து போனால் 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை. நான் போய் தூத்துக்குடி ஆர்பாரில் அந்த இவர் போஸ் சாரை பார்த்துட்டு, நீங்கள் வேலை சிவகாமி சிவகாமி மேடம் இருக்காங்களா ஐஏஎஸ், அவங்ககிட்ட போய் பேசினா என்னுடைய அரசியல் அரசியல்லாம் இருக்குல்ல பட் இது மாதிரி நான் படம் பண்ண போகிறேன்னு அவர் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அவரை பார்த்து ஒரு நாளைக்கு 4,500 ரூபாய் தூத்துக்குடி 6 பேர் ஒரு நாளைக்கு 4,500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணதால் தான் குமார் சாருக்கும் வர முடிஞ்சது, இல்லைன்னா 6 பேரான இருப்பார். இதெல்லாம் இந்த கேட்டு முடிவு ஆனந்த பேருக்கு படம் ஸ்டேஜ் சார். சினிமா ஒரு மீடியாவை சூஸ் பண்ணேன், ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கும், நான் சிந்திக்கிறேன் அதை எத்தனை போய் சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கைக்கு வரேன். ஒரு நிறைய பேர்கிட்ட சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதால் தான் நான் சொன்ன விஜய் சேதுபதி, என்கிட்ட விஜய் சேதுபதி தினேஷ் எல்லாம் வந்து வாய்ப்பு கேட்டுலாம் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. நான் ஓப்பனாக வந்து அவர் ஏன் விஜய் சேதுபதி மேலே பெரியதுன்னா நம்ம உங்களுக்குலாம் சான்ஸ் தர மாட்டேன்ப்பா, நான் எனக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஒரு புது முகத்தத்தில் வந்து மூல்டு பொண்ணுன்னா அவர் பெரிய ஹீரோ ஆகணுன்ற வேலைலாம் எனக்கு கிடையாது. என்கிட்ட சில விஷயம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு யார் பெரிய ஹீரோலாம் இருக்கிறன்னா அருணால் சோஷாகர் கட்சா அவன் பின்னால் போவேன், யார் பின்னால் போவேணா, எனக்கு ஏன் மேட்ரு தான். அதான் நீ வந்து என்கிட்ட வந்து பலனை எதிர்பார்க்காத, நான் வந்து உதவ மாட்டேன் எந்த புது முகத்தில் பார்த்து நேரத்தை வீணாக்காத. அவருக்கு என்னென்னா நான் யார் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி டீ சாப்பிட சொல்லி இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது வந்து சொன்னல, என்னோடய கேரக்டர் தான் அவருக்கு பிடிச்சி, நான் ஒரு இது கூட பண்ணல. தினேஷுக்காவது 3 சீன் கொடுத்துருக்கேன் நான் படத்தில், விஜய் சேதுபதி நான் கண்டுங்கினதே இல்லை. அவரே சொல்லுங்க அப்படியே நீங்கள் அப்படியே உடனே வந்து கையெழுத்து போட்டார் விஜய் சேதுபதி, சார் ஒரு படம் பண்ணலான்னுங்கிற இவர் பண்ண முடியல வர சார் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துடுறீங்களா எனக்கு தெரியல, வந்துட்டார். வந்தால் மேலே எப்படி சார் தெரியல,
நான் எத்தனை வாட்டி வந்துடுறேன் சார் நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன தெரியல எடுங்க பேப்பர் அக்ரிமெண்ட் பேப்பர் இங்கிலீஷில் டைப் பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைன் பண்ணியிருக்கேன் நான் வந்தால் வச்சுருந்தேன் சார் பேப்பர்லாம் ரெடி கொடுங்க அப்படின்னு வந்து உட்காந்து அங்கேயே கடை 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 கடைன்னு கைத்து போட்டுரு இங்கே தான் பில்டிங் கைத்து போடுங்க ஆரியாவும் அதே மாதிரி தான் ஒரு சார் இப்போ பொண்ணு எங்கள்னா இப்போ பண்ண மாட்டீங்களே சார் ரெண்டு ஹீரோ சார் அதில் நாலு ஹீரோ கூட எட்டுமாங்க ஒரு ஹீரோ நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாரு அப்படி பேசுகிறோம் ஆரியா இல்லை எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்க சரி வரேன் சார் அக்ரிமெண்ட் எடுத்துன்னு வரேன் சார் அவர் எல்லா இதில் இருந்தார் பிஜேபியில் நீங்கள் சார் வரீங்க அசிடண்ட்டை கூப்பிட்டு சார் நான் கைது படுத்துறேன்னு கோயில் அசிடண்ட் கைது அவ்வளோ ஃப்ளோ அப்படி ஒரு ஆட்களாங்க ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்கிறதுக்காக பக்ரி அப்படின்ற பேரில் ஒரு கதையை ரஜினிகாந்துக்கு சொன்னீங்களா தமிழ்நாட்டில் யார் சார் பர்சனாலிட்டி ரஜினிகாந்த் அதுதான் திரும்பினாலே அதிருது அப்படியே எனக்கே அதிருது எம்ஜிஆர் ரசிகனாக இருந்த எனக்கு திரையில் இன்னும் அதுக்கு பிறகு ஒரு ஆளை காமிச்ச உடனே அதிருதுன்னா அது ரஜினி சாருக்கு தான் அது சரி இவர் வந்து நான் கேட்டுப்பேன் வைரமுத்து சார்கிட்ட போய் ஐயோ இதுனே உனக்கு அது சம்மந்தம் இருக்குமா தெரியல ஒரு அப்பாயின்மெண்ட் வண்டி வாங்கி கொடுங்க சார்ன்னு அவர் உடனே வைரமுத்து சார் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க இந்த மாதிரி சொன்னோன்னா ஆ காலைல 8 மணிக்கு வந்தேன்னு அப்பாயின்மெண்ட் 9 மணிக்கு சொல்லு எனக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் சார் அங்கே நான் அடிச்சு பிடிச்சின்னு ஓடுறேன் போய் என்ன உள்ளே போனேன் உங்களுக்காக அவர் காத்துட்ருக்காரு ஆ அவர் ராகவேந்திரா மண்ணு வந்தேன் என்னடா உள்ளே போனோன்னு சரி வரவேற்றாரு உட்காருங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் கல்யாண் ரெண்டு பேர் அவர் ஒன்று 3 பேர் தான் அந்த ரூம் சொன்னால் அவர் ரொம்ப உண்மையில் சொல்ல போனால் அவர் ரொம்ப ரசித்தார் அது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் படம் என்னுடைய கருத்து ரஜினி என்கின்ற ஒரு மனிதன் பிறந்து கண்டக்டராக இருந்து சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய புகழின் உச்சிக்கு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தெலுங்கர்கள் எல்லாரோட மத்தியிலும் போய் நிற்கிற ஒருத்தர் அவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டார் அப்படி நான் முடிவு பண்ணேன் இப்போ கூட முடிவு பண்ணுறீங்களா ஆமாம் அவர் வரமாட்டார் அப்படி தான் நான் முடிவு பண்ணுறேன் அப்போ அவர் வந்து அவர் அரசியலுக்கு வரமாட்டார் திரையிலையாவது அவர் அரசியல் பேசுவேன் ஏன்னா இவ்வளோ பேரோட இமேஜ் இது அவங்ககிட்ட போய் 4 நல்ல வார்த்தை எம்ஜிஆர் வந்து சிகரெட் பிடிக்க அம்மாவை பார்த்து நடந்துக்கப்பா அப்படி சொன்ன உடனே 100 பேர் அதை கேட்டேன் அப்போ ரஜினி சொல்லும் போது நம்ம வந்து நல்லா இருக்குன்ட்டு அவர் வாயால் சொல்ல வைக்கணுன்ட்டு அவர் போய் கேட்டார் அவர் ரொம்ப ரசித்தார் கை தட்டினார் இது பண்ணார் இது பண்ணார் நான் சொல்ல போகிற டைட்டில் கூட இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னா கூட பேசினார் அதெல்லாம் பேசிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆனார் எப்படி நம்ம இவ்வளோ நாள் சந்திக்காமல் இருந்தோம் அப்படின்னு கூட கேட்டார் அது ஏன் குறை சார் அது அப்படின்னு நீங்கள் இயல்பான இவ்வளோ இயல்பான நானும் சந்தித்த மனிதர்கள் ரஜினி சார் போல் ஒரு இவ்வளோ பர்சனலாக ஒரு மனிதன் ஒரே இதில் கூட இவ்வளோ ஊடுருவி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரே சந்திப்பில் மனசில் இவ்வளோ ஊடுருவ முடியுமான்னு நான் வேறு யாரும் இல்லை அது அவர் தான் பாரு பெரியாளுன்றதுக்காக நான் சொல்ல எனக்கு இப்போ நான் இப்போ முயற்சி கூட பண்ண மாட்டேன் நான் அந்த நேரத்தில் தான் நான் சொல்கிறேன் அவரை சந்தித்த வெளியில் நான் யார்கிட்டையும் எப்பவுமே வேலை பேச கிடையாது அரசியல் என்பது பொது விஷயமாக இருக்கிறதால இதை ஒண்டி தான் நான் சொல்கிறேன் அப்படி சொன்னேன் சொன்னோன்னா அந்த கருத்து வந்து தன்னுடைய ஜென்மம் அவருடைய ஜென்மம் எடுத்திருக்காரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு அவர் ஆன்மீகமாக நம்புகிறாரு அதில் இவ்வளோ சிறந்த திரையிலையாக சொல்லிவிடுங்க நீங்கள் அரசியல் வரீங்களா இல்லை திரையிலா சொல்லிடுங்கன்றது என்னுடைய இது எப்படியாவது நடந்ததுன்னு நினச்சிங்க ஆமாம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி நான் ஃபோன் பண்ணோன்னே அவர் அப்போ பாசிட்டிவாக சொன்னவர் அப்போ அப்படியே நெகட்டிவாக சொன்னார் நெகட்டிவானால் தானே அது கொஞ்சம் வேண்டாம் எனக்கு அந்த பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் என் கருத்து என்னென்னா அதுக்கப்புறம் பேசுவேலைண்ணா சரி வானானா வானா சார் அது உங்களை போட்டு நான் கம்பல் பண்ணுவேன்னா வானா சார் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சந்திக்கல ஏன்னா இந்த அரசியலுக்கு வரதாக இருந்தால் நான் படம் பண்ண கேட்டிருக்க மாட்டேன் ஏன்னா அவர் அரசியல் வரத்துக்கு நான் படம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது நான் பண்ண மாட்டேன் என் கருத்து வேறு அவர் அரசியலுக்கு வரமாட்டார்ன்றதால தான் நான் வந்துருக்கிறேன் இதை நான் அவர்கிட்ட சொல்லலை சரி சார் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருது பகிர்ந்துக்க மாட்டேன்னா அவர் மாபெரும் மனிதர் அவ்வளோ உயர்வானதை செஞ்சது இந்த இடத்த வந்து அவரை கம்பல் பண்ணி ஒரு வேறு வெளியே ஏஜெண்டாக தான் அவரை வெளியே இழுக்குது இந்த அரசியல் வந்து பல்வேறு அஜெண்டாக்களை கொண்டுச்சு சரோஜா தேவிகிட்ட போய் ராஜீவ்காந்தி பேசியிருக்கிறார் அரசியலுக்கு வரீங்களான்னு ஏன்னா சரோஜா தேவி அரசியலுக்கு வந்தால் அது ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரியுது ராஜீவ்காந்தி யார் சரோஜா தேவி நம்ம நினைக்கிறோம் அரசியல் அப்படி போயிடுறது இப்போ ரஜினியை குறிவைத்து தான் அரசியல் நடக்குதுன்னு நான் என் கருத்து ரஜினிகாந்த் இழுக்கப்படுறாருன்னு நினைக்கிறீங்க ஆமாம் அது அவருடைய ஈடுபாடு இல்லை அவர் நேரடியாக அவருக்கு வந்து அது மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய இது இல்லை ஆனால் கருத்துக்கள் மேலே அவர் ஆர்வம் இருக்கார் நான் இப்போ விமர்சனமே வைக்கிறேன் வெளியே இருக்கிற கட்சிக்காரங்க கிட்டே நாம் ரஜினி சார் வந்து அரசியலில் வந்து வந்திருக்கார் ஒரு முறை வாய்ஸ் கொடுத்துருக்கார் திமுக அவரை கைப்பற்றிருக்கணும் இப்போ சோ போன்ற ஆட்கள் வந்து ஒரு
ராஜதந்திரின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து கண்டக்டர் ரஜினிகாந்தை அவர் கூட்டிருக்க போகிறதில்லை இல்லையா? நீ உங்களுக்கு சோகம் தெரியுந்தான் உங்களுக்கு. நான் எல்லாருமேலாம் விமர்சனம் வைக்கிறேன். ஆனால் தானாக முன்னேறி நின்று திரும்பி கிரும்பி ஆட்டோக்காரன் பாஷான்னு ஆகி ரஜினி ஆன பிறகு சினிமாவில் உச்சத்தை பிடிச்ச அதை பிடிக்கும் போது அவர் அந்த கேம் வந்து லாபிங்கில் மாஸ்டர் அவர். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த லாபிங் அவர் பண்ணும்போது அவர் வந்து கடவுள் நம்பிக்கை ஒட்டி உள்ளவர். ஏன்னா அவர் கண்டக்டர் இந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அவர் ஆச்சரியம். அது இறைவன் தான் கொடுத்துருப்பான்னு அவர் நம்புகிறார். எல்லா கண்டக்டருக்கும் ஏன் கொடுக்கலன்னு நம்ம ஆரம்பித்து கூட நம்ம வந்து அவரை வந்து நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்திருக்கலாமே. எனக்கு கடவுளை கும்பிட்டுங்க, அதை நான் எனக்கு கடவுளுக்கும் எனக்கும் பிரச்சனை, நீங்கள் கடவுளை கும்பிடு. ஆனால் விஷயம் இது, இந்த இஷ்யூஸ் தான் நீங்கள் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய அரசியல் கருத்து. இது ஏன்னா கேஸ்ட்ரோ என்ன பண்ணுறாரு, போய் அழைக்கிறார் எல்லாரையும், ஃபெடரல் கேஸ்ட்ரோ புரட்சிக்கு அழைக்கிறாரு. புரட்சிக்கு அழைக்கும் போது அவங்க வந்து அவர் கேட்குறாரு, இந்த ஆட்சியின் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்குது? ஆமாம். அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். அப்போ இதெல்லாம் ஒழிச்சுட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை மெடிக்கல் சிஸ்டம் மாற்றலாம் அப்படின்றத நம்புகிறீங்களா? அதில் உயிர் போனாலும் போவோம், உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற இப்படி ஒரு ஒருத்தர் ஒன் டு ஒன்றா பேசுகிற ஒவ்வொருத்தர்கிட்ட. அப்படின்னா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற கேஸ்ட்ரோ. ஐயோ அது வண்டி சொல்லாதீங்க, கம்யூனிஸ்ட்னு வண்டி என்ன சொல்லாதீங்கன்றான் அவன் எதிர்த்துக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கம்யூனிஸ்ட்ன்றவன் கடவுள் மறுப்பானே, அதான் நான் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஒன்றா கீ கேஸ்ட்ரோ சொல்கிறார் தன் கூட வந்துருக்கு, அவர் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்கிறார், அவர் கடவுள் நம்புகிறார், ஆனாலும் அவர் தான் அவர் கம்யூனிஸ்ட் அப்படின்ற கேஸ்ட்ரோ. ஏன்னா இதை உடைக்கணும், இதை மாற்றணும், இதை மாற்றி இதை அமைக்கணும், எல்லாத்துலேயும் அவர் வர்றார். கடவுளில் தான் முரண்படுறார் இல்லையா? ஆனால் அவர் வேன்கார்டு, உயிருக்கும் அது உயிர் தரமும் தயாராக இருக்கு. அதுதான் இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். அது அவர் வாழ்க்கை முறையை அது வந்து அவர் கற்றுக் கொடுக்காது. அதில் அவர் சாமியை கும்பிட்றாருன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி அவர் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரியது, அது இறைவன் தந்ததாக அவர் நினைக்கிறது நியாயம் தானே சார், அது அப்படி நினைப்பார். அது இறைவன் தந்தா இருக்கட்டும் சார், அது இறைவன் தந்தாரா இல்லை பாலச்சந்தர் தந்தாரா, அது யார் தந்தாரா? பாலச்சந்தர் அப்படி சான்ஸ் கொடுத்தவங்களாம் ரஜினிகாந்த் ஆகிட முடியுமா, கமல்ஹாசன் ஆகிட முடியுமா? அது கிடையாது. நம்ம அதை பேசுவோம், நம்மக்கிட்டே ஃபிலாசபி இருக்குது அதில் அப்படின்னு என்னுடைய கருத்து. நான் அணுகினது இப்போ நான் வந்து கொச்சையாக ஒத்துக்கிறேன், அயோக்கியத்தனமானதை கூட ஒத்துக்கிறேன். நான் அணுகினது என் சிந்தனையின் பக்கம் ரஜினி சாரை வந்து திருப்பறது ஏற்கனவே. உங்களுடைய வாழ்நாள் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தேன், நீங்கள் உங்கள் குரலை கேட்டு அதிர்றது இந்த நாடு. அந்த குரலை எடுத்துகிட்டு வந்து இதை பேசுங்க, இது இது உள்ளே இப்படி இருக்குது. என்னுடைய பார்வையில் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஷோ ஒரு பக்கம் அவரை இழுத்தார், நீங்கள் ஒரு பக்கம் இழுத்தீங்க. ரஜினிகாந்த் வந்து கரெக்டாக வந்து நடுவில் நின்றுக்கிட்டார். அவர் அதுதான், அவருக்கு வந்து இந்த நியூசன்ஸ் தெரிஞ்சிச்சார். அவர் கேமு எல்லாரும் ஆடுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். என்னுடைய விருப்பம் அவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். எப்போ நிகழ்ந்தது இது? நான் பேரண்மை முடிஞ்ச உடனே நான் போய் பார்த்துட்டேன் இதெல்லாம். அதன் பிறகு ரொம்ப நாள் அப்புறம் படங்களுக்கு கபாலிக்கு இது காலெல்லாம் பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் யார்கிட்ட சொல்கிறது நடந்ததான் நான் சொல்கிறது, நடந்தால் தெரிய போகுது, நடக்காதெல்லாம் சொல்லினா அது இது என்ன. இப்போ கூட ஒரு டைரக்டர் ஏதோ அவர் ஃபோன் பண்ணதெல்லாம், அவர் ஃபோன் பண்ணி உடனே என்கிட்ட பேசினாரு, முதல்ல என்னைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துருங்க. அவர் ரொம்ப என்னன்னு தெளிவு ஜனா ஜனான்னு சொல்லி பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். அவருக்கு அவர் குரலை கேட்டவுடனே எனக்கும் ஃபோனில் அவர் கேட்டவுடனே அது ஒரு பெரிய எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு த்ரில், அது ஒரு இதுதான்ண்ணா. அவருடைய குரலை கேட்டது, வர சொன்னி அவர் பார்த்தது, அவருடைய இயல்பு, அவருடைய நான் அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களோட இப்போ உங்களோடய நான் இன்னும் அவ்வளோ இதாக ஆகல, அதை விட அதிகமாக நெருக்கமாக ஆகிறாரு. அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி, அவரை ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் போஸ்ட் சினிமாவில் ரசித்ததை விட நேரில் இன்னும் அழகாக தெரியுது, அதெல்லாம் எனக்கு அட்மையர் ஆகுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.